வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பர் டிலக்ஸ் படத்தின் மூலமா இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை தான் பார்க்க போறோம். நான் இந்த படம் பார்த்ததுல இருந்து இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் டோட்டலா மாறிடுச்சுன்றதுல ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு. இந்த மொத்த உலகத்திலயுமே நம்ம இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பொய் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித உயிர் தான் இந்த உலகத்திலே மேம்பட்டது, போற்றப்பட தகுதியானது. ஆனால் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லைன்றத புரிய வச்ச படம் தான் இந்த சூப்பர் டிலக்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுல இருந்து ஈ எறும்பு, வானத்தில் பறக்கிற பறவைகள், காட்டில் இருக்கிற விலங்குகள், கடல்ல இருக்க மீன்கள், காட்டில் இருக்க காட்டு மரம் செடி கொடி, இப்படி எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துக்கும் இங்கே ஈக்குவல் வெயிட்டேஜோட தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு இந்த படம் எடுத்துரைக்குது. ஈக்குவாலிட்டியை பற்றி வெளிவந்த படங்கள்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது இந்த சூப்பர் டிலக்ஸ் தான் தாராளமாக சொல்லலாம். இந்த படத்துடைய இயக்குனரான தியாகராஜன் குமாராஜோடைய முதல் படமான ஆரண்ய காண்டம்ல எது தேவையோ அதுவே தர்மன்ற கோட்பாட்டில் தான் அந்த படம் இயங்கியிருக்கும். அந்த படத்தை பற்றியும் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சூப்பர் டிலக்ஸ் மூலியமாக தியாகராஜ குமாராஜா எடுத்துரைக்கிறது என்னன்னா, இந்த வாழ்க்கையில் எதுவுமே சரியும் இல்லை, எதுவுமே தப்பும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாமே எல்லாருமே சூழலுக்கு ஏற்ப தான் இந்த உலகத்தில் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கோன்றது தான் இந்த படத்தின் மூலியமாக நம்ம தியாகராஜன் குமாராஜா சொல்ல வராரு. இதுக்கு அண்டர்லைன்ல காமமும் நம்பிக்கைகளும் தான் அடிப்படையா இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கலவின்ற விஷயம் எல்லா உயிரினங்களுக்கும் அதோடைய பார்ட் ஆஃப் லைஃப் தான். மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிரினமும் அதை இனவிரக்திக்காக மட்டும்தான் பண்ணுங்க. குளோரிஃபை பண்ற அளவுக்கெல்லாம் அது அவ்வளோ பெரிய மேட்டரா அது பார்க்காது. ஆனா ஆறறிவு படைச்ச நாம தான் இனப்பெருக்கத்தையும் தாண்டி பிளஷருக்காக பண்றோம். இது எங்க தப்பா போகுதுன்னா, கற்புன்ற பேர்ல குளோரிபிகேஷன் கொடுக்கறதுல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த படத்தில் செக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டீரியோடைப்புகளையும் உடச்சி இவ்வளோ தாண்டா மேட்ருன்னு எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்ம மூஞ்சிலேயே போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வேம்பு அண்ட் முகில் இவங்க ட்ராக்ல சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்ப்போம். கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சதுனால இவங்களுக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதை தொடர்ந்து வேம்பு தன்னுடைய எக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருப்பா, இங்கே தான் சம்மதத்தோட நடக்கக்கூடிய உறவுக்கும் சம்மதம் இல்லாமல் கட்டாயப்படுத்துறதுனால வரக்கூடிய உறவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. வேம்பு மேட்டரை வெறும் மேட்டரா மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் முகில் சராசரியான ஒரு நார்மல் மனுஷனை போல தான் பிரதிபலிப்பான். எப்படின்னா, முதல் சீன்ல வேம்பு எக்ஸ் கூட மேட்டர் பண்ணும்போது அவன் இறந்துடுறான். இது தெரிஞ்ச முகில் இவங்களுக்குள்ள என்னதான் விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா சொசைட்டில தன்னால தலை காட்ட முடியாதேன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். வேம்பு முகிலுக்கு பண்ணது ஆக பெரும் அநீதி தான். முகில் கோவப்படுறதுல 100% நியாயம் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண போகும்போது தேர்ட் பர்சனான பெர்லின்ன்ற ஒரு போலீஸ் பாத்துறான். இப்போ இவங்க பண்ண அந்த தப்பை மறைக்கணும்னா வேம்பு கூட மேட்டர் பண்ணணும் இந்த பெர்லின் கேக்குறான். வேம்பு எக்ஸ் கூட அஃபேர்ல இருந்ததுனால என்னவோ அவளை ஈஸியா கலவிக்கு அணுகிடலாம், டேக்கன் ஃபார் கிராண்டட்னு கிடையாது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வேம்புவோட புருஷனான முகிலா இருந்தாலும் சரி, பெர்லினா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஆண்களும் அப்படிதான் பாப்பானுங்க. இங்க முகில் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தப்பிக்கணும்ன்றதுக்காக ஆரம்பத்துல வேம்பு கிட்ட எந்த விஷயத்துக்காக மானம் போச்சுன்னு சண்டை போட்டானோ அதே விஷயத்தை தான் அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் பண்ண சொல்லுவான். இங்கதான் இந்த மனுஷன் உருவாக்கின மானம், கருப்பு, மரியாதைன்னு எல்லாம் உடஞ்சி சூழ்நிலைக்கு ஏற்பதான் இங்க எல்லா மனுஷனும் இயங்கிக்கிட்டு இருக்கான்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பானுங்க. செக்ஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு அல்டிமேட்டா நமக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகவே நம்ம முகம் சுழிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு நிருடலா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த உண்மையை நமக்கு சொல்லியே ஆகணும்னு தைரியமா எடுத்த ட்ராக் தான் மல்லு அன்கட் லீலாவுடைய ட்ராக். 5 டீனேஜ் வயசு உள்ள பசங்க ஸ்கூல் கட் அடிச்சுட்டு மேட்டர் படம் பார்க்கணும்னு அன்னை வீடியோஸ்லேயே போய் மல்லு அன்கட்டை வாங்கிட்டு தூயவன் வீட்டில் 3D கிளாஸோட படம் பார்க்க உக்காந்தா அந்த 5 பேரில் சூரியன்ற பையனுடைய அம்மா பான்ஸ்டார். இந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆன உடனே அந்த டிவியை உடைச்சிட்டு அவங்க அம்மாவை கொல்றதுக்காக இந்த சூரி ஓடுறான். இது ஏன் நடக்குதுன்னு அந்த பையனுடைய உளவியல் இருந்து பார்க்கணும். பிளஷருக்காக மேட்டர் படம் பார்க்கலான்னு வேற ஒருத்தர் தான் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனுக்கு செக்ஸ்ன்ற விஷயம் அசிங்கமாகவே தெரியாது. ஆனால் அந்த படத்தில் அவன் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த உடலுறவுன்ற விஷயம் அசிங்கமாகவும் பேசக்கூடாத விஷயமாகவும் பார்க்குறான். ரெண்டாவது, செக்ஸில் தன்னுடைய மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்குன்னு நம்புறான். இந்த ரெண்டு விஷயமும் தன்னுடைய தாய்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்கள கொல்றதுக்காக போகிறான். பொதுவாகவே நம்ம சொசைட்டியில் பெண்கள் மேலே கௌரவத்தை வைக்கிறதும் பெண்கள் உடல் உறுப்பில் கௌரவத்தை வைக்கிறதும் இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று இங்கே இணைஞ்சு தான் இருக்குது. இது எல்லாமே செக்ஸை குளோரிஃபை பண்ணுறதுனாலே வரக்கூடிய விளைவாக தான் நான் பார்க்குறேன். இதை லீலாவே தான் பையன் சூரிக்கு புரிய வைக்கிறத படத்தில் வர ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன்.
அந்த மாதிரி மேட்ரு படம் பார்க்கறதுக்கு லட்சம் பேர் இந்த ஊரில் இருக்காங்கன்னா அதில் நடிக்கிறதுக்கு 4 பேர் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த உலகம் பார்க்குறவங்களை குத்தம் சொல்லாமல் அதில் நடித்தவங்கள தான் தப்பாக பார்க்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் துணி போட்டிருந்தோமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்த 100 வருஷம் தாண்டி இப்போ போட்டுட்டு இருக்க மாதிரியே துணி போட்டிருப்போமான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். இதுக்கு இடையில கொஞ்சம் வருஷமே வாழ்ற மனுஷன் மட்டும்தான் இது சரி இதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கிட்டு அப்பப்போ அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதையும் மாற்றிப்பாங்க. இங்கே லீலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. சக்தி மேல் பக்தின்ற படத்தில் அம்மனா இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இவங்க அம்மனா தெரியலாம், இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இவங்க இப்படி தெரியலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லீலா மட்டும்தான். இங்கே நல்லது கெட்டது, நியாயம் தர்மம், நீதி அநீதி இது எல்லாமே ஒன்று தான் சொல்ல வராங்க. இது எப்படின்றத நம்ம வீடியோவோட முடிவில் பார்ப்போம். நாம வாழற இந்த உலகம் தற்செயலா ஆக்சிடென்ட்லாம் உருவானது. இதுல ஒரு செல் உயிரினத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு நாம மனுஷங்க வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்படி இந்த உலகமே தற்செயலா உருவாகி இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தற்செயலின் கூற்றுதான்னு இந்த படம் எடுத்து வைக்குது. ஆனா மனுஷங்களாகி நாம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை தேடுறோம், நம்பிக்கைகளை உருவாக்குறோம். இதுவே இந்த உலகத்துல கடவுள் மதங்கள் பிறக்கிறதுக்கு காரணமா அமையுது. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில யாரோ செய்யற செயல் நம்ம வாழ்க்கையும் பாதிக்கும். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிறது மூலியமா ஏற்படக்கூடிய அதிர்வு உலக போரே உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே தற்செயலா நடக்கிற விஷயம்தான். இந்த படத்துடைய தொடக்க புள்ளியே மாணிக்கமா இருந்து ஷில்பாவா மாறின விஜய் சேதுபதி கேரக்டர்ல இருந்து தான் தொடங்குது. தனக்குள்ள பெண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மாணிக்கம் இந்த சமூகம் தன்னை ஏத்துக்காதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருக்கான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சுனாமி வந்திருக்கு. பயத்துல ஒரு கல்லை புடிச்சிட்டு உயிர் பிழைக்கிறான். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் மாணிக்கம் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணி தனக்கு பிடிச்ச மாதிரி உடம்பை மாத்திக்கிட்டு ஷில்பாவா மாறியிருக்கா. அங்க இருக்கும்போது ஷில்பா பிழைப்புக்காக 2 பசங்களை கடத்தி வித்திருக்கா. ஒரு நாள் எதர்ச்சியா சிக்னல்ல அதே பசங்க கண் இல்லாம கால் இல்லாம பிச்செடுக்கிறத ஷில்பா பார்த்ததும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாகி தன்னுடைய பையன் ஞாபகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஷில்பா பல வருஷம் கழிச்சு தன் பையனை பார்க்கணுன்றதுக்காக வீடு திரும்பியிருக்கா. இவ எப்படி ஷில்பாவா மாறி வந்ததை குடும்பத்துல யாரும் ஏத்துக்கலனாலும் இவருடைய பையன் ராசுகுட்டிக்கு அப்பா பொண்ணா பையனாலாம் முக்கியம் கிடையாது. அவன் படிக்கிற ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் அவனை டெஸ்ட் டியூப் பேபின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்க முன்னாடி தனக்கும் அப்பா இருக்கான்னு காட்டுறதுக்காக ஷில்பாவை அவன் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூல்ல படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் எல்லாருமே ஷில்பாவை புறக்கணிக்கிறாங்க. வீட்லயும் ஏத்துக்கல, ஸ்கூல்லயும் அசிங்கப்படுத்திட்டாங்க. பையன் முன்னாடி அவமானப்பட்ட ஷில்பா ரிட்டர்ன் பாம்பேக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ராசுகுட்டி காணாம போயிடுறான். பையனை தேடிக்கிட்டு சப்வேல இருக்கும்போது தான் அங்க அற்புதம்ன்ற ஒரு கேரக்டரை ஷில்பா சந்திக்கிறா. அவரை பார்த்ததும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறா. இவ பாவ மன்னிப்பு கேட்டு நின்றுட்டு இருக்க அற்புதத்துக்கே ஒரு கதை இருக்கு. அவருடைய ஒரிஜினல் பேர் தனசேகர். அவர் லீலாவுடைய ஹஸ்பண்ட். லீலா ஒரு பான் ஸ்டார் தெரிஞ்ச உடனே அவரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு சுனாமி வந்ததும் தனசேகர் அங்கிருந்த ஒரு கற்சிலையை பிடிச்சிட்டு உயிர் பிழைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சுனாமில ஷில்பா அற்புதம் ரெண்டு பேரும் பிடிச்சது ஒரே கற்சிலையை தான். ஷில்பா அது வெறும் கல்லு தான் கடந்து போயிடுறா. ஆனா தனசேகர் தன்னை காப்பாத்தின அந்த கற்சிலைய கடவுளா பாக்குறான். அத ஒரு அற்புத செயலா பார்த்ததுனாலதான் அற்புதம்னு பேரை மாத்திக்கிட்டு காப்பாத்தினதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கற்சிலைய சுனாமி ஆண்டவர்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ இந்த சப்வேல ஷில்பாவுடைய கதையை கேட்டதும் கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே உடையுது. எப்படின்னா அற்புதம் ஷில்பா கிட்ட நீ சுனாமில மாட்டினப்ப பிடிச்சது வெறும் கல் இல்ல, அது கடவுள் செயல்ன்னு சொல்லும் போது அதுக்கு ஷில்பாவுடைய கேள்வி நீங்க சொல்ற மாதிரியே அது கடவுளா இருந்தா என் உயிர் அந்த சுனாமில இருந்து கடவுள் காப்பாத்தினதுக்கு காரணமே என் மூலியமா 2 பசங்களுடைய கண்ணு கால புடுங்கி பிச்செடுக்க வைக்கிறதுக்கு தானா? சோ அது கடவுள் இல்ல சாமி, வெறும் கல்லுதான்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு போயிடுவா. இங்கதான் அற்புதத்துக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மொத்தமா உடஞ்சி போகி இவ்வளவு நாள் நம்பி கும்பிட்டு இருந்த அந்த சுனாமி ஆண்டவருடைய சிலையை இது கடவுள் இல்ல வெறும் கல்லுதான் சொல்லிட்டு உடைச்சிடறான். உடஞ்ச அந்த கற்சிலையில இருந்து வைரமா கொட்டுது. பையனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக காசு வேண்டி கடவுள் கிட்ட கேட்டா கடவுள் எதுவுமே செய்யல. ஆனா கடவுளே இல்லைன்னு சிலையை உடைச்சா வைரமா கொட்டுது. இப்போ கடவுள் இல்லைன்னு நம்பி அந்த சிலையை உடைச்சதுனாலதான் வைரம் கிடைச்சிருக்குன்னா அப்ப கடவுள் இல்லையா? இல்லனா அவருக்குள்ள இருந்துதான் அந்த வைரம் வந்ததுனால கடவுள் இருக்காருன்னு ஏத்துக்கிறதா? இதுல எது நிஜம் எது உண்மைன்னு குழம்பி போய் உட்காரும் போதுதான் அங்க லீலா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சுனாமில சுனாமி ஆண்டவருடைய சிலையை பிடிச்சதுனால தான் உயிர் பொழைச்சுக்கும் நம்பி அந்த மதத்துக்கே மாறிட்ட. சப்போஸ் அந்த சிலைக்கு பதிலா
டெடி பேர் பொம்மையை பிடிச்சி உயிர் போச்சிருந்தா எந்த மதத்துக்கு மாறியிருப்ப? ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய செயல்கள் தான். ஆனால் நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி காரணத்தை தேடுறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைகளையும் சேர்த்துக்கிறோம். இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸான நாம ஒரு அப்சர்வர் தான். இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு கடவுள் பொசிஷன் தான். எப்படின்னா, இந்த படத்தில் வர 4-5 வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு கதாபாத்திரங்கள், ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் தொடர்பும் இல்லைனாலும் தற்செயலாக ஒரு கேரக்டர் செய்கிற செயல் இன்னொரு கதையில் இருக்கக்கூடிய கேரக்டருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமையும். உதாரணத்துக்கு, பசங்க உடஞ்ச டிவியை தூக்கி வீசி அடித்ததில் அந்த டிவி பெர்லின் தலையில் விழுந்து அவன் அங்கேயே சாவான். இது வேம்பு முகில் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டரான வேம்பு முகிலுக்கு அந்த டிவி எப்படி அங்க வந்து விழுந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆடியன்ஸ் ஆன நமக்கு தான் அந்த டிவி ஏன் உடஞ்சிச்சு, பெர்லின் ஷில்பாவுடைய சந்திப்பு, ஷில்பா பெர்லின் தலையில கை வச்சு சாபம் விட்டது வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். அந்த சாபம் தான் இவன் தலையில டிவியா வந்து விழுந்திருக்குன்னு தற்செயலா நடந்த ஒரு விஷயத்துக்கு நாமளே காரணத்தையும் தேடிப்போம். இப்போ படத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தனக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு கேரக்டரை சந்திக்கும் போது அவங்க பார்வையில அந்த கேரக்டர் எப்படி தெரியறாங்கன்னு பார்ப்போம். வேம்பு முகில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வர்றத பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து விண்டோ வழியா நம்ம லீலா எட்டி பார்ப்பாங்க. அவங்க பார்வைக்கு என்ன மாதிரியான ஒரு லவபிள் கப்புள்ஸ்ரா இவங்க அப்படின்னு தோணி இருக்கும். ஆனா அஸ் அப்சர்வரா வெளியிருந்து பார்த்தா நமக்கு மட்டும்தான் தெரியும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேம்பு அண்ட் முகிலோடைய லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்க எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, இது எதுவுமே மேல நின்னு பார்த்துட்டு இருக்க லீலாக்கு தெரியாது. இதே மாதிரிதான் படத்திலே மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அது இந்த பெர்லின். அவன் ஒரு காட்சியில அவனுடைய ஸ்டேஷன்ல மரவட்டை ஊர்ந்து வரதை பார்த்துட்டு அதை பேப்பர்ல புடிச்சு எடுத்துட்டு போய் வெளியில விட சொல்லுவான். இந்த காட்சியை மட்டும் பாக்குறவங்களுக்கு பா என்ன மனுஷன் பா, ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காம இருக்காருன்னு யோசிக்க தோணும். இப்படி நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த மொமெண்ட்ல அவங்களுடைய செயல்பாடுகளையும் ரியாக்ஷன்ஸ் வச்சும் நாம அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம். அது சில சமயங்கள்ல சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். எல்லாமே இங்க 50-50 சான்சஸ் தான். இந்த மொத்த உலகமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நாம நம்ம கான்சியஸோட பாக்குறது தான் இந்த உலகம். நாம இல்லாதப்போ எதுவுமே கிடையாது, நாம போனதுக்கு அப்புறமும் எதுவும் இங்க இருக்க போறது கிடையாது. சோ இப்போ நாம கரண்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ரியாலிட்டி. லிப்ட்ல கரண்ட் கட் ஆனதுமே முகில் பயங்கரமா புலம்புவான். அப்ப கூட இருக்க வேம்பு கரண்ட் தானே கட் ஆயிருக்கு, வந்துட போதுன்னு கூலா சொல்வா. உடனே முகில் வந்து ஆமா இவ பெரிய பத்னி, இவ சொன்ன உடனே கரண்ட் வந்துருமான்னு சொன்ன அடுத்த கணமே கரண்ட் வந்துடும். அதேதான் ஸ்டேஷன்ல ஷில்பா பெர்லின் தலையில கையை வச்சு சாபம் விட்டு போனதுமே என் பொண்டாட்டி பெரிய பத்னி, அவ சாபம் விட்டு எனக்கு ஒண்ணு ஆகல, இவன் சாபம் விடுறதுனால எனக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி பெர்லின் சொல்லுவான். ஆனா அடுத்த நாளே இவன் தலையில டிவி விழுந்து இறந்துடுவான். இந்த ரெண்டு சம்பவங்கள்ல வேம்பு, ஷில்பா அண்ட் பெர்லினோட மனைவி இவங்க மூணு பேருமே பத்தினின்ற ஒரு விஷயத்துல முரண்பட்டிருக்காங்க. சோ இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தற்செயலின் ஒரு கூற்று தான். ஆனா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும்னு ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்க உண்மைன்னு நம்புறது எதுவுமே 100% உண்மை கிடையாது, பொய்க்கும் அதேதான், எல்லாமே 50-50. கடைசியா பசங்க டிவி வாங்குறதுக்காக சேட்டு வீட்டுல திருட போன இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து வந்த ஒரு ஏலியன் கயா தியரி மூலமா நம்ம வாழ்க்கையை பத்தி புரிய வைக்க ட்ரை பண்ணும். இந்த கயா தியரி எதை எடுத்துரைக்குதுன்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மொத்த பூமி இருக்குல்ல, இது மொத்தமாவே ஒரு உயிரினம் தான். இதுல நாம எல்லாம் தனித்தனி உயிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அது தனித்தனி உயிரினும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மொத்த செல்லும் ஒன்னா சேர்ந்துதான் நாமனு நமக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நாமளோ, அதே மாதிரிதான் ஆம்பளை பொம்பளை கல்லு மண்ணு நாய் பூனை மரம் செடி கொடி இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த உலகம் என்னும் உயிரினும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் வைடரா நம்ம பார்த்தோம்னா இந்த பூமியை போல பல பூமிகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் யூனிவர்ஸ். இப்போ சொல்லுங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒரு செல்லுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இங்க எல்லாமே சமம் தான், ஈக்குவல் வெயிட்டேஜஸோட தான் அது அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்காதனால தான் கோபம், வன்மம், பிரிவினை, ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே மனித இனத்துக்குள்ள வேரூன்றி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில உண்மைன்ற ஒரு விஷயம் உண்மையாவே இல்லைன்னு போது இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அணுகிறதுன்ற இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த படத்துல தியாகராஜன் குமாராஜா காஜின்ற கேரக்டரா டிசைன் பண்ணியிருக்காரு. படம் தொடக்கத்துல இருந்து கடைசியா ஏலியனை மீட் பண்ற வரைக்குமே எல்லாத்தையுமே ஒரு அக்செப்டன்ஸோடவே காஜின்ற அந்த கேரக்டர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். தூயவன் வீட்டுல டிவி உடஞ்சாலும் சரி, அந்த டிவி வாங்குறதுக்காக கடைக்கு போன இடத்துல நடந்த சம்பவத்தை நினைச்சு சீரியஸா தலையில எல்லாம் எதுவுமே ஏத்திக்காம அந்த மூமெண்ட்ல அந்த கடையில ஓடக்கூடிய ஒரு சாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்ததான் டிவி வாங்குற பிளான்ல சொதப்பி கேங்ஸ்டர் கிட்ட மாட்டி செருப்பால அடி வாங்குற சூழ்நிலையிலயும் தலைவன் கொஞ்சம் கூட அசராம கன் மாதிரி நின்று அந்த அடியை வாங்கிட்டு வருவான். கடைசியா சேட்டு வீட்டுல ஏலியனை பார்த்ததும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்தாலும் காஜின்ற அந்த கேரக்டர் மட்டும் அந்த ஏலியனை பார்த்து ரசிப்பான். அந்த ஏலியன் இவனுடைய தலையில கையை வச்சு நீ இந்த உலகத்துல பாக்குற விதம் ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு
இவனை தான் கூட வச்சுக்கணுன்றதுக்காக ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவா. இப்படி தன் அந்த ஏலியன் ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய இன்னொரு பாதியை பார்த்து மே யூ பி வித் ஃபோர்ஸ்னு கூலா ஸ்டார் வார்ஸ் டயலாக பேசிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடுவான். அக்செப்டன்ஸோட முழு உருவனா அது நம்ம காஜி தான். படத்தோட ஆரம்பத்துல வேம்புவோட வீட்டு செவரை காட்டும் போது அதுல ஒரு பேர் அலை அடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது ஃபேமஸான ஓவியமான கிரேட் வேவ் ஆஃப் கனகவா. இந்த பெயிண்டிங் என்ன சொல்ல வருதுன்னா, தவிர்க்க முடியாத ஃபோர்ஸ் முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு புரிய வைக்கும். படத்தோட கடைசியில பசங்க எல்லாருமே மேட்டர் படம் பார்க்கறதுக்காக தியேட்டர் போவாங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல சொல்ற விஷயம் இந்த வாழ்க்கையே அர்த்தமற்றது ஆனா உன்னதமானது. நம்ம வாழ்க்கையில மிக மிக உன்னதமானதுன்னு ஒண்ணு இருந்தா அது இந்த வாழ்க்கை தான் சொல்லிட்டு அவங்க படத்தை ஆரம்பிப்பாங்க. படத்தோட கடைசியில எல்லா கேரக்டர்ஸும் அவங்க கான்ஃபிளிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கையும் ஐஸ்கிரீம் மாதிரி தான், நீ சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் ரெண்டு நிமிஷத்துல உருகிடும். சோ வாழ்க்கை எனும் இந்த ஐஸ்கிரீமை உருகிறதுக்கு முன்னாடியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது தான் மொத்த அர்த்தமே இருக்கு. இதே தான் இந்த படத்தோடைய டீசர்ல சொன்ன கதையும். ஒரு ஆள் ஒரு மலையில நடந்து போயிட்டு இருக்கும் போது அவனை ஒரு புலி துரத்த உயிருக்கு பயந்தவன் மலை மேடில இருந்து சரிஞ்சு கீழே விடும்போது அங்க ஒரு மரம் இருந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலை கிளையெல்லாம் பிடிச்சி ஒரு கொடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு மிகப்பெரிய பள்ளம், மேல புலி கீழே பள்ளம், இவன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் அந்த கொடியோ மனப்பாம்பு. என்னடா வாழ்க்கை இதுன்னு நம்ம யோசிக்கும் போது அந்த மரத்துல ஒரு தேன் கூடு இருந்து அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் அப்படியே நழுவி வழுவி நம்ம வாய்ப்பக்கத்துல வந்து விழுந்தா ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புலியாவது புண்ணாக்காவது உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே படாம நாக்க நீட்டி தேன நக்கி ஆகான்னு சொன்னா